ஃபேமிலி குக்கிங் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மைசூர் போனால் வ்ளாக் பார்க்க போகிறோங்க. இந்த சம்மரில் எவ்வளோ ஒரு 2 days வந்து மைசூர் போயிட்டு வந்தோம், ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருந்ததுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நாங்கள் போன பஸ், ஒரு 50 members சேர்ந்து நல்லா ஜாலியாக போயிட்டு வந்தோம். வாங்க வீடியோ எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த டைம்குள்ள கண்டிப்பாக வரணும். பிஃபோர் 10 minutes 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வண்டியில் ஏறியிருந்தோம். ஒருத்தர் வந்து அழகாக ஒரு இடத்துல யானையை பார்த்துக்கிட்டே அங்கேயே நின்றக்கூடாது, அல்லது பிருந்தாவன் கார்டனில் போயிட்டு இந்த முக்கியமான செய்தி, இப்போ நஞ்சங்கோட்டில் வந்து ஆளுக்கு ஒரு நஞ்சங்கோட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1 liter bottle கொடுக்கப்படும். அது வந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பா கையில தான் வச்சிருக்கணும். நீங்க தண்ணி தீர்ந்துருச்சு அடுத்தது தருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒற்றுமையா போயிட்டு எந்த வித இடையூறும் இல்லாத வந்து சேருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 o'clock வண்டி எடுத்துகிட்டு 6:30 7 o'clock பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் சீக்கிரமாக போனால கூட்டம் அவ்வளோக்கா இல்லை, சாமியை சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சாமியை நல்லா பொறுமையாக பார்த்துட்டு வந்தோம், கோயில் நல்லா வெளியே சுற்றி பார்த்தோம், நல்லா பொறுமையாக இருந்து சாமி கும்பிட்டு வந்தோங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வெளியே போய்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்தோடனே வெளியே போயிட்டு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு இருந்தோம். வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன பார்க் ஒன்று இருந்ததுங்க. அதை எல்லோரும் நின்று பார்த்து இருந்தாங்க. அந்த வெளியே பார்த்தீங்கன்னா புலி பொம்மையும் மிக்கி மவுஸ் பொம்மையும் இருந்துச்சு. அதில் நின்று எல்லாரும் ஃபோட்டோஸ் குட்டீஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மான்லாம் இருந்ததுங்க, அதை நல்லா ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம், பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா டீ கடை இருந்துச்சு. சரி எல்லோரும் போய் டீ குடிக்கலாம், டயர்டாக இருக்குன்னு டீ குடிக்க போனவங்க எல்லாரும் ஒரே கடையில் நின்னால் லேட் ஆகும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு கொஞ்சம் பேர் போய் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. டீ போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெரியமா பையன் தாங்க. சும்மா ஃபன் பண்ணிட்டு நான் போடுறேன்னு போட்டுட்டு இருந்தேன். டீ வேணுங்கிறவங்க டீ குடிச்சிட்டு காஃபி வேணுங்கிறவங்க காஃபி குடிச்சாங்க. பிஸ்கெட்ஸும் இருந்து, பிஸ்கெட்ஸ்லாம் குட்டீஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு நானும் என்னோடய தம்பி ஒய்ஃபும் காஃபிக்கு ஒரு சேர்ஸ் போட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். பஸ்ஸில் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையனோட பையனுக்கு பர்த்டேங்க. எல்லாத்துக்கும் கள்ள மிட்டாய் கொடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எல்லோரும் கள்ள மிட்டாய் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே ஹீல்ஸில் அப்படியே மெல்லமாக மேலே ஏறிக்கிட்டு எல்லோரும் படம் போடலாமா பாட்டு போடலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து பொன்னியின் செல்வன் 1 வந்து படம் போட்டாங்க. படம் பார்க்குறவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்ததுங்க. அதிகம் இருக்கனால பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாப்பிட நிறுத்தினாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இட்லி சப்பாத்தி தக்காளி தொக்கு புதினா சட்னி அப்புறம் பொடி இதெல்லாம் வேணுங்கிறவங்க வச்சு சாப்பிட்டாங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் செட்டில் டவுன் ஆனோடனே பார்த்தீங்களா பாட்டை போட்டு குட்டீஸ்லாம் செம ஃபன்னான டான்ஸு. அது அந்த பாட்டை போட்டு ஆடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சாங் போடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு மியூசிக் தாங்க போட்டேன். ஆனால் அந்த ஃபிலிம் சாங் மோட பார்த்தீங்கன்னா அதுங்க ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லைங்க, செம ஜாலியாக இருந்தது.
அதாவது மியூசிக்கோட டான்ஸ் பார்த்து போர் அடிச்சிருச்சிங்களா? ஆனால் இதை நீங்கள் ஃபிலிம் சாங்கோட பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் அதை பார்க்கும்போது ஆடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக ஃபன்னாக இருந்தது, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அடுத்தது நாங்கள் போன ஊர் கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சங்கூடுன்ற ஊரில் நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிருந்தோங்க. ஆனால் செம கும்பலாக இருந்துச்சு, உள்ள கோவில் சாமியெல்லாம் எடுக்க முடியல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட சிலை மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்திருந்தேன், வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன கார்டனுக்கு போயிட்டாங்க. அது லைட்டிங்கோட பார்க்கும் போதே வேற லெவலில் இருந்தது. அது அந்த மவுண்டெயினில் லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. அது நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே போனனால செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு மெயினுக்கு வரங்காட்டிலுமே 1 hour ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் பிளான் பண்ணாதீங்க, வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். அப்படியே அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா குரூப் குரூப்பாக போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லைட்டிங்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 8:30 வெளியே வந்துட்டோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் ஏ நைஸ் டே. பை பை.